வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் இங்கே லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஃபினிஷிங் வில்லா. லாஸ்ட் டைம் போடும்போது வந்து பிளாஸ்டிக் ஒர்க் போட்டுகிட்டு இருந்தேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி ரோடில் இருக்குது. ரோடு வசதியாக இருக்காதுங்க. இருந்தாலும் நாங்கள் நல்லா பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு இந்த வீடு நல்லா பண்ணி கொடுத்தோம். கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைண்ட்டே கடைசியில் சொல்லியிருக்காரு, கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காரு. நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பார்க்க ரொம்ப ராயலாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்சர் கொடுத்து அது லாபி ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த பால்கனி ஏரியா லாபி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம், அது பார்க்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் அதில். ஏன்னா இது வந்து வைடர் ஆங்கிளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் ஏஜ் நல்லா பெருசுனால உங்களுக்கு பார்க்க வீடும் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு பாலச்சந்தர் சார் அண்ட் சித்ரா மேடம். அவங்க தான் இந்த வில்லா கூப்பிட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அதை நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் நல்லா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தாவே தெரியும். இதில் கலர்ஸ் மட்டும்தான் அவுட்டரில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து அவங்க கேட்டதுனால தான் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் மேக்ஸிமம் யாருக்கும் பண்ணி தரது இல்லை. எனக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணால் அதோடய டோட்டல் எலிவேஷனும் மாறிடுது. ஸோ அதனால தான் நாங்கள் மாற்றி கொடுத்தோம். அவங்க கேட்டதுனால தான் மாற்றி கொடுத்தோம். நாங்கள் இல்லை, நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் மாற்றி தரது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து லேண்ட் வந்து அவங்களது தான். பில்டிங் மட்டும் நாங்கள் கட்டி கொடுத்தோம். நாங்கள் உங்களுக்கு லேண்டு வித் பில்டிங் வேணும், அதை நாங்கள் பண்ணி தருவோம். நீங்கள் லேண்டு மேக்ஸிமம் கிட்ட லேண்ட் இருக்குது, பில் மட்டும் பில்டிங் மட்டும் கட்டித்தாங்கன்னா கட்டித்தருவோம் நாங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஆக்சுவலாக வேணும்னு கேட்டாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரண்ட்டு போகிற அந்த போர்ட்டுக்கு ஏரியா வந்து பார்க்க அழகாக இருக்கும். இது ஃப்ரண்ட் ஓப்பன் கார்பே இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் கார்பேன் கொடுத்துட்டு ஸ்டெப்ஸில் ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஜாலி வந்து டேரெக்டாக நாங்கள் ரூஃப்லேயே வச்சுட்டோம். ஏன்னா வந்து இது வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. இது வந்து வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்னால வச்சுருக்கோம். அது மழை தண்ணி வந்து கரெக்டாக தண்ணி கீழப்படும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் தண்ணி வந்து டேரெக்டாக வரும், வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது இது. ஸோ அவுட்டரில் வச்சுருக்கோம். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதை இந்த பாக்ஸ் வந்து ஒரு நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்லர் ஸ்லாப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்லர் ஸ்லாப். ஹால் வந்து கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிளைண்ட்டு நேற்று தான் வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பிங்க் கலர்லாம் கிளைண்ட்டோட சஜஷன் தான். நாங்கள் அந்த கலர் நாங்கள் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். அவங்க வந்து பசங்களுக்காக வேணும்னு சொல்லிட்டு கேட்டதால நாங்கள் பண்ணோம்னாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோ ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர்ஸ்லாம் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் ஆக்சுவலாக கேட்டாங்க எனக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வேணும், பிங்க் ஷேடில் வேணும் அப்படின்னாங்க. ஸோ பிங்க் மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. கிளைண்ட்டு கேட்டால் பண்ணித்தருவோம். அவங்க கேட்டால் தான் நாங்கள் பண்ணித்தருவோம். நாங்கள் பிங்க் ஷேட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு ஹாலோட சைஸ் போட்டிருந்தேன், சைஸ் பார்த்துக்கோங்க. 19x14 இருக்கும். ஸோ அது ஒரு டெக்ஸ்சர், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்லாம் வரும். ஆக்சுவலாக பூஜை ரூம் உங்களுக்கு பார்த்தா அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வுட் ஒர்க் போயிட்டு இருக்கு அதில். டோட்டலாக பார்க்க அந்த ஹால் வந்து பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு, லென்த் பெருசுனால உங்களுக்கு ஹால் பெருசாக இருக்கும் பார்க்க. ஏன்னா வைடர் லேங்கில், ஆனால் வைடர் லேங்கில் பெருசாக இருக்கும் ஹால். இதில் இன்னும் கிச்சன் சைஸும் உங்களுக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கோம், நாங்கள் வந்து 10 கீட்டில் போட்டிருக்கோம். இது மேலே வந்து அவங்க கார் இந்த மேலே வுட் ஒர்க் மட்டும் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் பண்ணியிருந்தோம்னா இது வேறு கலர் தான் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க வேணும்னு அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கலர் இந்த கலர் கொடுக்கல, நாங்கள் வேறு கலர் தான் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் எங்களை டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அவுட்டரில் வந்து சின்ன ஒரு செட்பேக் ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியாவும் சொல்லலாம், செட்பேக் ஏரியாவும் சொல்லலாம். ஏன்னா வாஷிங் மிஷின் வைக்கலாம், அந்த அவுட்டில் டாய்லெட் வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து செடி வைக்க போகிறாங்க. அந்த பாக்ஸ் அதுதான் அவுட்ரு போனாங்க. பெட்ரூம் சைஸ் கொஞ்சம் நல்ல பெரிய பெட்ரூம் சைஸ் தான், 14x14 வரும் பெட்ரூம் சைஸு, நல்ல பெரிய சைஸு. இந்த கலர் சூஸிங்கில் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் இந்த கலர் மேக்ஸிமம் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணுறோன்னா இது எப்பயுமே நல்லாயிருக்கும், வீடு பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இந்த கலர் நாங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் கலர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றலாம் இருக்கும். ஸோ இது இன்டீரியர் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த கலரில் எடுத்துருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த உள் பெட்ரூம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. டாய்லெட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 7.5x4 feet கொடுத்துருக்கோம். நல்ல பெருசாக தான் இருக்கும் டாய்லெட். ஆக்சுவலாக
ஸோ அப்படியே நம்ம வந்து வெளியே அவுட்டரில் தான் ஸ்டெப்ஸ் அது, ஆக்சுவலாக வந்து இன்னரில் மாதிரி காமிச்சிட்டோம், அவுட்டர் ஸ்டெப்ஸ் அது. உள்ளே வேணாண்டாங்க, நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம். நாங்கள் உள்ளே கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும், அங்கே வேணான்னு சொன்னதுனால தான் அங்கே வெளியே கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த ஹோல்ஸில் வந்து கொசு வரும், கொசுவை மட்டும் அடிக்கணும் அவ்வளோதான். வெளியே இந்த பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது மேலே உங்களுக்கு லைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த லைட்ஸ் தான். மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும். இங்கே லாபி, லாபி மீன்ஸ் நீங்கள் சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் வெளியே. இந்த இடத்துல வந்து நல்லா இந்த இடத்த யூஸ் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாபின்றது நல்ல இடம் தான் ஆக்சுவலாக. மேலே ஒரு சின்ன ஹால்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து அந்த ஜாலி தான். ஜாலிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தெரியும், நல்லா பார்க்கவே நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் இது ஆக்சுவலாக. மேலே பெட்ரூமில், இந்த பெட்ரூமில் வந்து நாங்கள் வந்து ஸ்கொயர் டைப்பில் ஃபில்லர் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். பெட்ரூம் சைஸ் வந்து 14x14. இது ஃபுல்லாக மேலே ஃபில்லர் ஸ்லாப் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. இது வந்து ஃப்ரெஞ்ச் டோர் வச்சு ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம் நாங்கள், யூபிசியில் பண்ணது ஃபுல்லாகவே. உங்களுக்கு பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14x3 வரும், நல்லா நீட்டுனால உங்களுக்கு வித்து அதிகனால நாங்கள் அப்படி கொடுத்துருக்கோம் நாங்கள். கிளாஸ் மட்டும் மாட்டணும்னு மாட்டினாங்க. நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டு நீங்கள் ஈவினிங் டைமில், நைட் டைம் இல்லை காலையில் டே டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ரைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறது. நீங்கள் வெளியே வந்து ஃப்ரீ டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நின்று பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமோ இல்லை காலைல வரீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடே பெருசாக போடல, அந்த இடத்துல வீட்டில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வரது. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பெட்ரூம் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இவங்க ரெண்டு பெட்ரூம் பண்ணிக்கலாம், மேலே வேணா கூட ஒரு பெட்ரூம் பண்ணலாம். அந்த இடம் தான் நாங்கள் காலம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நாங்கள். சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஜாலி இப்படி இருக்கு பாருங்கள், இதான் பொசிஷனில் வச்சுருக்கோம் ஜாலி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏறி போவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, கிளைண்ட்டோட ஃபீட்பேக் கேட்டேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கும் பாருங்கள், அவர் என்ன சொல்லிக்கிறார் பாருங்கள். சார் உங்கள் நேம் என்ன சார்? எந்த ஏரியா சார் இந்த வீடியோ? ஓகே ஓகே சரி. இப்போ என்னென்ன எங்கள் டவுட் என்னன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், பில்டிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களோட ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள் சார். இப்போ நாங்கள் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு முடிஞ்சிடுச்சா இல்லை எக்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டோமா? சார் போட்டு கொடுத்த பட்ஜெட்டில் ஓகே முடிஞ்சுது, சில எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்டோம், அது எல்லாமே பண்ணி கொடுத்துரு. ஆனால் அவர் போட்டு பட்ஜெட்டில் வீடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய பேர் நிறைய பில்டர்ஸ் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ நாங்கள் வேறு எலிவேஷன்லாம் நிறைய காமிப்பாங்க உங்களுக்கு, இந்த எலிவேஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்களுக்கு? ஆ, இந்த எலிவேஷன். இப்போ அந்த எலிவேஷன் நாங்கள் என்ன காமிச்சோமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இப்போ பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, எதனால நீங்கள்? அவருக்கு கொடுத்த எலிவேஷனில் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. இப்போது நாங்கள் என்னென்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் சொல்லி இந்த எல்லாம் மாற்றணும். ஓகே ஓகே சார். அப்புறம் இப்போ லேண்டு, இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்கள் போகிறது வந்து பில்டிங் நினச்சிடறாங்க, மொத்த லேண்டு வித் பில்டிங் நினச்சிடறாங்க. ஸோ நாங்கள் வந்து வெறும் பில்டிங் மட்டும் தான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லேண்டு தனியாக தான் இருக்கும், பில்டிங் தனியாக தான் இருக்கும். இப்போ சில பேர் என்ன நினச்சிடறாங்கண்ணா, லேண்டு வீடு கட்டி வீடு நாங்கள் உங்கள்கிட்ட லேண்ட் லேண்ட் ரோட்டில் என்னது நாங்கள் அவரை கூப்பிட்டு வந்து காமிச்சு இதுக்கு பிளான் போட்டு கொடுங்க அப்படி பண்ணது தான், லேண்டோட இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து சில விஷயம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்ட்ராஸாக சில ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தோமா இல்லையா? சாட்டிஸ்ஃபை சார். சரி ஓகே. இப்போ வீடு உள்ளே நீங்கள் பார்த்தீங்க, இப்போ சில சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள், ஃபில்லர் ஸ்லாப்லாம் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, புது மாடலாக இருக்கா? ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன தோணுதுன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எந்த ஐடியாவும் இருக்காது. அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்குறப்போ நிறைய ஐடியாஸ் இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம், அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.